சொல்ல அர்ஜுன். ஹே பேபி, எனக்கு உன்னோட ஞாபகமாவே இருக்கு. அன்னைக்கு நீ எனக்கு ஊட்டி விட்டு கேக்கோட டேஸ்ட் இப்ப வரைக்கும் என் நாக்கிலேயே நிக்குது. ஓ நினப்பு மாதிரி. அர்ஜுன், நீ வச்ச ஐஸ்ல நான் நனைஞ்சே போயிட்டேன். பேபி, நீ இப்ப எங்க இருக்க? நான் உன்னை உடனே பாக்கணும் போல இருக்கு. சார், இப்பவே பயங்கர ரொமான்ஸ் மூட்ல இருக்கீங்க போல. அதை விட பெரிய வேலை எனக்கு வேற என்ன இருக்கு? இருக்கே, எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கே. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எதுவா இருந்தாலும் எனக்கு புரியுற மாதிரி முழுசா சொல்லு, இல்லனா தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத. சரி சரி, என் செல்லம்ல கோச்சுக்காதடா. ஏதாவது புதுசா கல்யாணம் ஆனவங்களா இருப்பாங்க போல, இல்லனா என்கேஜ்மெண்ட் முடிச்சு கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. சாரி அச்சோ, எல்லாம் கொட்டிடுச்சு. சாரிங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்லங்க. இட்ஸ் ஓகே. ஐயோ, ஹலோ. ஏய், சாரிடா. என்னாச்சு? நீ இன்னும் கட் பண்ணாம லைன்லயே வா. இருக்க நான் பர்ச்சேஸ் பண்ற இடத்துல ஒருத்தங்க மேல இடிச்சிட்டேனா, அந்த டென்ஷன்ல நீ லைன்ல இருந்ததே மறந்துட்டேன். ஓ அப்படியா? சரி சரி, விடு. இப்போ என்னால ஒழுங்கா பேச முடியாது. நான் பில் பே பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? உங்களோட ரிங் ரொம்ப அழகா இருக்கு. ஓ அப்படியா? லாஸ்ட் வீக் என்னோட பர்த்டே, என் பாய் ஃப்ரெண்ட் அர்ஜுன் எனக்கு கிஃப்ட் பண்ணா. இப்போ கூட நீங்க ஃபோன்ல பேசிட்டு இருந்தீங்களே, அவரா? ஆமாங்க, அவர் தான். நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட அவரால் இருக்க முடியாது. அவர் என் மேல அவ்வளோ பொசிசிவா இருப்பாரு. தேங்க்ஸ் மேடம். மேடம் சரி. மேடம் கொடுங்க. கண்டிப்பா அது என்னோட அர்ஜுனா இருக்காது. ஆனா இந்த பொண்ணு கையில போட்டிருக்க மோதிரம் 100% என்னோடதுதான். நான் என்னோட அப்பா கிட்ட சொல்லி அர்ஜுனோட ஏ இனிஷியல்ல போட சொல்லி ஆசை ஆசையா செஞ்ச வைர மோதிரம்.